சச்சிதானந்த சக்கரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். எல்லோருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்பான பக்தர்களே, என்று சோபகிருது ஆண்டிலிருந்து குரோதி ஆண்டில் நாங்கள்லாம் காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த குரோதியான ஆண்டு உலகத்தில் சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஆண்டாக உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிகளும் துன்பங்களவாத இன்ப வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வழி இந்த குரோதி ஆண்டில் மக்கள் தெரியாமல் செய்த கர்மபணிகள் அனைத்தும் நீங்கி உலகத்தில் சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஆண்டாக மக்கள் எந்த நோய் நொடி வறுமை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள்லாம் இந்த குரோதி ஆண்டில் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம். நாளையும் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு ஆரம்பித்து இன்று வராதவர்கள் நாளை காலையில், ஏனென்று சொன்னால் இந்த குரோதி ஆண்டு சோதிட சாஸ்திரத்தின்படி சோதிடர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், 8/14க்குத்தான் அது பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். நாங்கள் 4 மணிக்கு விஷ புண்ணிய காலம் ஆரம்பித்து நாளைய காலுக்கு 12 மணி மட்டும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 4 மணிக்கு 4:30 நம்ம எல்லாம் நீராடினவர்கள் 8 மணி மட்டும் இங்கே இருக்க மாட்டார்கள். அதற்காக நாங்கள் கிருஷ்ணன் மகாபாரதத்தில் முந்தி செய்த மாதிரி நாங்கள் உலக மக்களுக்காக இந்த குரோதி ஆண்டில் மக்கள் சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த தெரியாமல் செய்த கர்மவினைகளிலிருந்து நீங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த முந்தி மகாபாரதத்தில் கிருஷ்ணன் முந்தி செய்த மாதிரி ஒரு நாள் முந்தி அமாவாசைக்கு அதே மாதிரி தெரியாமல் செய்த எல்லா கர்மவினைகளிலிருந்து நீங்குவதற்காக நாங்கள் முந்தி செய்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், 13/2024 சனிக்கிழமை. ஆனால் தமிழுக்கு பாருங்கள், இன்றைக்கு பங்குனி 31, நாளை சித்திரை 14, தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு 14. அப்போ நாங்கள் இன்றும் நாங்கள் செய்து முதல் நாளையும் பாருங்கள் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து இன்றும் நாங்கள் கைவிசேடம் கொடுக்குறோம், நாளையும் நாங்கள் அது கொடுப்போம். என்னுடைய இன்று வராதவர்கள் தூரத்திலிருந்து வராதவர்களுக்காக நாளையும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாளில் செய்து இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞானகுரு பகவான் ஆர்கே காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவர்கள் என்னை ஆட்கொண்டு வழிவந்த ஞானகுரு விட்ட கட்டளை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 20 ஆண்டுகளாக அவர் எங்களை வச்சு செய்து கொண்டிருக்கிறார் இந்த உலக மக்களுக்காக. அப்படிப்பட்ட இந்த பெரிய அகஸ்தியர் மூல குருவாக கொண்டு கண்ணையாயோய் மகரிஷி என்னை ஆட்கொண்டு வழிந்த ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமிகளுடைய அந்த குரு பரம்பரையில் அடியேனுக்கு அவருடைய திருப்பாதத்துக்கு உங்கள் உலக மக்கள் சார்பாக ஒவ்வொரு பருணமிருந்து விசேஷ நாட்கள் சிவராத்திரி சுவாமியில் குருபூசை நாட்களில் அவருடைய பாதத்துக்கு, அதாவது பரதனுக்கு ராமாயணத்தில் அந்த பாதத்தை ராமபிரான் கொடுத்த மாதிரி இக்கலியுகத்தில் பகவான் ஏதோ பூர்வேன் புண்ணியத்தால் அடியேனுக்கு அந்த பாதத்தை கொடுத்து இந்த உலக மக்கள் மாண்புற இந்த மக்கள் தெரியாமல் செய்த கர்மவினைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு அந்த பாதத்தை எனக்கு மனமுகந்து தந்து அதை கடந்த 20 ஆண்டுகளாக நேரடியாக அவருடைய பாதத்தை தொட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணி
உலக மக்கள் நன்மை பெறுவதற்காக இயந்திரமான உலகத்தில் மக்கள் சொல்லுனா துயரங்களில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு மிக சக்தி வாய்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் தான் சிறந்த மந்திரம்னு சொல்லி அந்த காயத்ரி மந்திரத்தில் பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார், மந்திரங்களின் நான் காயத்ரி, இந்த காயமாகிய உடலுக்கு நோவரும் போது நான் உனக்குள் ஆத்மாவாக உணர்வு மயமான அறிவுமய மகா சக்தியாக இருக்கிறேன், நீ அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போது உனக்குள்ளறிக்க ஆன்மாவாகிய நான் உன்னுடைய உடலை உன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றுவன் என்று சொல்லி சாஸ்வதமாக அந்த கிட்ட அந்த கண்ணன் சொன்ன வார்த்தையை என் குருநாதர் சொல்லி இந்த உலக மக்கள் ஏதோ தெரியாமல் செய்த கர்ம வினைகளில் வேதனைப்படுறார்கள் புண்ணியரட்னம், நீ எப்படி உன்னுடைய கர்மாக்களை கடந்து உனக்குள்ளே என்னை கண்டையோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வழிகாட்டு என்று சொல்லி அந்த பகவான் கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த பெரிய ஒரு தெய்வீக குருவழியில் வந்த தெய்வீக பணியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்வதற்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்போ நாங்கள் பாருங்கள் சோபகிருத ஆண்டிலிருந்து குரோதி ஆண்டுக்கு காலடி எடுத்து வைக்கிற அந்த ஆண்டு ஒரு சுபிட்சமான அமைதியான மக்கள் எந்த துன்பங்களும் இல்லாமல் நோய் நொடி ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் செய்த கூட்டு பிரார்த்தனை வீண் போகாது. அது நிச்சயம் பாருங்கள் பல வருடங்களாக பல விஷயங்கள் இது பண்ணாலும் நாங்கள் அதை விடாமல் செய்கிறதால அது அந்த தாக்கத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு கொண்டு வர்றோம். அதே மாதிரி இந்த குரோதி ஆண்டிலையும் மக்கள் மாண்புற என்னை ஆட்கொண்டு வழிந்த ஞானகுரு 18 சித்தர்கள் பகவான் ஸ்ரீ நாராயணன் மகாதேவரிருந்து அனைத்து பாருங்கள் உடைய அருளும் நமக்கு கிடச்சி நாங்கள் பிரார்த்தனை வீண் போகாமல் நாம் செய்த மக்களை மாண்புற வழிகாட்டுவார். ஒரு சின்ன கதை, இரண்டு அண்ணன் தம்பிகள் ரெண்டு பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு பெரிய ஒரு காணி தானியங்கள் நெல் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காணி, அதை அவர்கள் ரெண்டாக பிரிக்கவில்லை. ஆனால் அதில் விளைகிற அந்த விளைச்சலை பாருங்கள் சமனாக பிரித்து அண்ணனுக்கு 100 மூடை என்று சொன்னால் இவருக்கு ஒரு 100 மூடை உதாரணத்தை கொடுப்போம். ஆனால் இந்த அண்ணன் ஒரு நாள் யோசித்தான், தம்பி இப்போதான் புதுசாக கல்யாணம் கட்டினவர் அவனுக்கு செலவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கூட கொடுத்தா அவன் வாங்க மாட்டான். அவன் எப்படியும் பாருங்கள் நீங்கள் தான் அண்ணா முதல் பாருங்கள் பிள்ளைகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தான் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்வான் என்று நினச்ச அந்த அண்ணன் இரவு எல்லாரும் தூங்கின பிறகு ஒரு மூடையை தலையில் வச்சுட்டு அங்கே கொண்டு போய் அவரோட தம்பியில் அந்த மூடையை அடிக்கிற இடத்துல கொண்டு வைப்பாராம். வச்சுட்டு வந்து இரவு தூங்கி காலையில் எழும்பி எண்ணி பார்ப்பார் அவரோட மூடையை சரியாக இருக்குமா, அந்த 100 மூடையும் சரியாக இருக்கு. அவருக்கு பெரிய அதிசயம் அது. அடுத்த நாளும் இரவு அவர் போய் அந்த மூடையை தூக்கி கொண்டு ஒரு மூடையை தூக்கி கொண்டு இரவில் அங்கே கொண்டு வைப்பார். அதுக்கு பிறகு காலையில் வந்து இங்கே எண்ணி பார்த்தா அப்படிங்க ஒரு எண்ணி பார்த்தா சரியாக இருக்கு. அவருக்கு பெரிய ஆச்சரியம் என்னடா. அடுத்த நாள் பௌர்ணமி நிலவு இவர் மூடையை தூக்கிட்டு போகிறாரு. அந்த நிலவு வெளிச்சத்தில் தூரத்தில் ஒரு ஆள் மூடையோட வார மாதிரி தெரியுது. அப்போ நெருங்க நெருங்க பாருங்கள் கிட்ட நெருங்குற உடனே அவர் நெருங்கி வரக்குள்ளே அவர் முதல் தம்பி அண்ணா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவரும் ஒரு மூட்டையை உண்டை கொண்டு வரார். அப்போ என்ன தம்பி அப்படின்ட்டு கேட்டேன். நான் நினச்சேன் பாருங்கள் அண்ணன் பாருங்கள் முதல் திருமணம் பண்ணவர் கல்யாணம் கட்டி அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது, நாம் இப்போ தானே பாருங்கள் திருமணம் பண்ணினேன், ஏன் சரிசமரம் நமக்கு வேணும், அவருக்கு தான் கொஞ்சம் கூட வேணும், ஆனால் கொடுத்தால் அவர் எடுக்க மாட்டார் தம்பி நீ வச்சுக்கொள்ளன்னு சொல்லி, அதனால் நான் இரவையில் கொண்டு வைக்கிறேன் அண்ணான்னு சொன்னேன். பாருங்கள் இவரும் தெரியாமல் கொண்டு வைக்கிற அவரும் தெரியாமல் இதிலிருந்து நமக்கு பெரிய தெரியுது பாருங்கள் ஒரு பெரிய ஒரு வாக்கியம் என்னுடையனா அவ்வளோ ஒற்றுமையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இறைவனுடைய அருளுக்கு அவர் கருணைக்கு அவர்கள் பாத்திரமாகி இருந்ததால் இறைவன் சிவபெருமான் பாருங்கள் அன்புமயமானவர்,
அறிவுமயமான மிக சக்தி படைச்சவர், எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்குறவர். அந்த அவர்கள் பாருங்கள், சரியான ஒற்றுமையாக பாருங்கள் வாழும்போது அவர்களுக்குள்ளே அறியாமல் ஒரு கருணை தன்மை வந்து சிவனுடைய அருள் அவனுக்கு கிடைச்ச மாதிரி கொடுப்பாருக்கு குறைவில்லை என்று சொல்லி பாருங்கள். இவர் நினைக்கும் போது அவர் கொடுக்கணுமெண்டு அங்கேயும் அந்த நினைவு பட்டு இவருக்கு கொடுக்கணுமெண்டு சொல்லி அந்த சிவன் பாருங்கள், எங்களை எல்லாம் தெரியாமல் செய்த கர்மநிலைகளிலிருந்து சங்காரம் பண்ணி தான் மாதிரி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் அடிக்கடி பாருங்கள் எங்களை கர்ம மூட்டைகளோடு இங்கே நாங்கள் வந்து வேதனைப்படும் போதெல்லாம் எங்களுக்கு அந்த கர்ம மூட்டையிலிருந்து பாஸ் பண்ணுவதற்காக மாஸ்டர்ஸ் அதாவது குருமார்களை இங்கே அனுப்பி எங்களுக்கு அவர் ரூபத்தில் அந்த குருமார்கள் வந்து எங்களுக்கு அந்த கர்ம மூட்டைகளை சங்காரம் பண்ணுற அந்த சிவனுடைய அருள் பாருங்கள் பாத்திரமாகக்கூடிய அந்த வழிகளை காட்டி யபதியானங்களில் ஈடுபட பற்றி இப்படி நம்மளை வழிகாட்டி கொண்டு வரார்கள். அப்படி நாங்கள் பாருங்கள் இன்று நாங்கள் எல்லோரும் பாருங்கள் குரோதி ஆண்டில் நாங்கள் நீராடி புத்தாடை உடுத்து தாய் தந்தரை வணங்கி தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். அப்போ முதல் தெய்வமாகிய தாயை இன்றைக்கு நாங்கள் வணங்கி அதுக்கு பிறகு தந்தையை வணங்கி எங்களுக்கு அஞ்ஞானத்திலிருந்து பாருங்கள் அறிவை கொடுக்கும் குருவை நாங்கள் வணங்கி அதுக்கு பிறகு பாருங்கள் பல பெரியவர்களை வணங்குங்கள் மூத்தவர்களை வணங்குங்கள் என்று சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் இந்த பெரியவர்கள் பாருங்கள் பல இன்பங்கள் துன்பங்கள் வேதனைகளை கடந்து வந்த பாதம். ஏனென்று சொன்னால் எங்களை பிறக்கும் போது பாருங்கள் என் தாய் பாருங்கள் கடும் வேதனைப்பட்டு தனக்கு சாப்பாடு இல்லாட்டியும் பாருங்கள் அந்த சாப்பாடை நமக்கு கொடுத்து தன்னுடைய வீடு பாருங்கள் ஒழுகினாலும் அது பாருங்கள் மழைக்கு பாருங்கள் வெயிலுக்கு பட்டாலும் அந்த தாய் மோடு மாதிரி இருந்து எங்களை கீழே வச்சு பாதுகாத்து எங்களுக்கு பாருங்கள் சகல விதத்திலையும் அந்த தாய்க்கும் பாருங்கள் எங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த உதவிகளை செய்த அந்த தந்தையையும் வணங்கி எங்களுக்கு பாருங்கள் இந்த உலகத்தில் அறிவை கொண்டு பாருங்கள் எங்களுக்கு ஒரு கடமையாற்றி வாழக்கூடிய அஞ்ஞானத்தினிக்கு அறிவை கொடுக்கிற குருவையும் வணங்கி பெரியவர்களை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா பல பாருங்கள் பல துன்பங்கள் வேதனைகளை கடந்து வந்த அந்த பாதம் அவர்கள்ட்ட நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணும்போது நாங்கள் இன்னும் பல துன்பங்கள் வேதனைகளை கடக்க இருக்கிறோம் இந்த உலகத்தில். அதனால் அவர்கள் பாருங்கள் கடந்து வந்தவர்கள் அனுபவசாலிகள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்குங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் பாருங்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும் மார்க்கண்டேய மகரிஷி பாருங்கள் பிறக்கும் போது 16 வயதில் அவருக்கு மரணம் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனெண்டா அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது கேட்கும்போது 16 வயது நிரம்பிய அவங்களோட அப்பா அம்மா அவர் தவம் பண்ணி எல்லா கோயில்களையும் போய் சிவபெருமான வேண்டும் போது எல்லா நற்குணங்களும் கொண்ட 16 வயது பிள்ளை வேணுமா, தீய குணங்கள் அனைத்தையும் கொண்ட பாருங்கள் வயசு கூடிய ஒரு வேணுமா, 70-80 வயது கூடியவர் வேணுமான்னு கேட்கும்போது அவர்கள் எனக்கு பாருங்கள் 16 வயது நிரம்பிய எல்லா நற்குணங்களும் நிறைந்த பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்ட அந்த கதை உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் இந்த பிள்ளை பிறந்த உடனே அவருடைய அப்பாவுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் இந்த பிள்ளை 16 வயதில் பாருங்கள் இறந்துடுவார்னு சொல்லி. அதனால் பாருங்கள் அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாருங்கள் எல்லா ஞானிகளோட ஆச்சிரமத்திலையும் போய் அவரை வணங்க விட்டார் அவருடைய பாதத்தில். இதுக்கு தான் இந்த கதை. பெரியவர்களை மூத்தவர்களை ஏன் பாருங்கள் குருமார்களை வணங்குங்கள் என்று எங்களுக்கு சொல்லித்தந்தார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கண்டேயர் பிறந்தவுடனே பாருங்கள் 16 வயதில் அவருக்கு அழிவு வரும் மரணம் வரும் என்று சிவபெருமான் அவருக்கு சொல்லியிருக்கார். இந்த ஞானிகள் பாருங்கள் சிவனோடு ஐக்கியமானவர்கள். இந்த மார்க்கண்டேய மகரிஷியில் பாருங்கள் அப்பா அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இவரை சின்ன வயதிலிருந்து எல்லா ஞானிகள்டையும் போய் பாதத்தில் விழுவிப்பார். இந்த ஞானிகள் பாருங்கள் நீண்ட ஆயுளோடு வாழுங்கள். நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யார பாதத்தில் நீங்கள் உங்களை பாருங்கள் உங்களுக்கு அடிக்கிறாள பாதத்தில் நீ விழுந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிரியப்பா அப்படின்னு சொல்வார்கள்.
ஆனால் எல்லா ரிஷிகளும் பாருங்க நீண்ட ஆயுளோடு நீ வாழணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருந்தார்கள். எல்லா ஞானிகள் பாருங்க எவ்வளவு வடிவ அந்த ஆசீர்வாதம் பாருங்க. இறுதியில் பாருங்க 16 வயதை மெல்ல வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஒரு வழியை அந்த மார்க்கண்டேயருக்கு அந்த எண்ணத்தை கொடுத்து அவர் பாருங்க சிவனோட பாருங்க தவம் பண்ணும்போது அந்த 16 வயதிலிருந்து வெற்றி அடைஞ்சார். இப்படித்தான் பாருங்க எங்களுக்கெல்லாம் பாருங்க எங்கள் மூதாதையர் பாருங்க உன்னுடைய தாய் அவர்கள் பாருங்க முதல் கடவுள் அவர்களை வணங்கு அவருடைய பாதத்தை விட்டு வணங்கு. இப்படிப்பட்ட பாருங்க எல்லா இடங்கள்லையும் இப்படிப்பட்ட பாருங்க பூரணை அமாவாசை கிரகநிலை மாற்றங்கள் இப்படி புத்தாண்டுகள் எல்லாம் ஏன் சித்தர்கள் கொண்டு வந்தார்கள்டா நாங்கள் இந்த நாளில் பாருங்க எங்களுடைய மனம் சலனமாக இருக்கும் போது ஒரு சந்தோஷமான விஷயத்தை அதாவது நாங்கள் பிறக்கிற பாருங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் பொதுவாக மனிதன் உட்பட அவன் என்ன செய்தாலும் ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் வருவதற்காகத்தான் செய்தான். படித்தால் பாருங்கள் ஒரு இன்பம் சுகம் வரும், படித்து பாஸ் பண்ணால் ஒரு இன்பம் சுகம் வரும், சம்பளம் எடுத்தால் ஒரு இன்பம் சுகம் வரும், திருமணம் பண்ணினால் ஒரு இன்பம் சுகம் வரணும், பிள்ளை பிறந்தால் ஒரு இன்பம் சுகம் வரும், வீடு கட்டினா பாருங்கள் இன்பம் சுகம் வரும். யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு கார் வாங்கினா ஒரு இன்பம். அப்போ உலகத்தில் பாருங்கள் நான் ஒரு பிறந்த நாளை கொண்டாலும் ஒரு இன்பம் சுகம். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கள் சித்திரையில் எல்லாம் பாருங்கள் மூழ்கி பாருங்கள் நாங்கள் புத்தாடைப்பதுனா ஒரு இன்பம் சுகம் பெறுவதற்காக கடவுளை நாங்கள் வணங்குவது ஒரு இன்பம் சுகம் பெறுவதற்காகத்தான் மகிழ்ச்சி. இந்த இன்பம் சுகம்தான் எங்களுடைய உண்மையான பாருங்கள் தன்மை. அந்த தன்மையிலிருந்து இந்த மக்கள் பாருங்கள் மாறிவிட்டார்கள் என்று அதை கொண்டு வரத்துக்காக சித்தர்கள் கொண்டு வந்ததான் இப்படிப்பட்ட புத்தாண்டுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்கண்டா. இன்று நீங்கள் பாருங்கள் உங்கள் தாய் தந்தையர் குருமார்கள் மூத்தவர்களை வணங்கும் போது அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவார் நீண்ட ஆயுளோட பாருங்கள் வாழுங்கள் என்ற ஆசீர்வாதம் உங்களை இறுதி வரை பாருங்கள் காப்பாற்றும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட குருமார்கள் வயசு பாருங்கள் வயதில் மூத்தவர்கள் அம்மா அப்பா இப்படிப்பட்டவர்களை வணங்குங்கள் அவர்கள் வணங்க அதுக்கு உதாரணம் தான் மார்க்கண்டேன். அதனால் அவர் மரணத்திலிருந்து வென்ற மாதிரி வரப்போகிற எல்லா துன்பங்கள் பாருங்கள் வேதனைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு காயத்ரி மந்திரமும் இப்படி பெரியவர்களை வணங்கக்கூடிய குருமார்களை வணங்கக்கூடிய பாருங்கள் அப்படிப்பட்ட நாங்கள் விடயங்களையும் ஒரு குருகுலத்தில் போய் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இக்கலியுகத்தில் எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கேன்டா அது பெரும் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு நன்னாளில் இந்த உலகத்தில் சாந்தி சமாதானம் சுபிச்சம் நிறைந்த ஆண்டாக வரப்போகிற பாருங்கள் எல்லா நாட்களும் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் நோயற்ற குறைவற்ற செல்வம் பெற்று உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் சுபிச்சம் நிறைந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. இப்போ நாங்கள் பாருங்கள் கைவிசேடம் பண்ண போகிறோம். நீங்கள்லாம் லைனில் வந்து அதை பெற்று நீங்கள் போய் வீட்டுகளில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் ஒற்றுமைக்காகத்தான் இந்த கதை சொன்ன நடிகனா அந்த அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருந்த மாதிரி எல்லோரும் பாருங்கள் நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து எல்லோரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவர்களோட பாருங்கள் எல்லோரும் ஒரு உறைவாடி எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் ஒரு மனிதநேயம் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் நம்ம இந்த அதாவது அப்படின்னா இறைவனை முன்னிறுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் இந்த குரோதி ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது இறைவனை தர்மத்தை சார்ந்து இறைவனை முன்னிறுத்தி நாங்கள் வாழ ஆரம்பித்தவண்டா எங்களுக்கு பாருங்கள் இது எங்களுக்குள் இருக்கிற எல்லா கர்மவினைகளும் வெளியிலிருந்து வர எல்லா கர்மவினைகளும் நாங்கள் இறைவனை முன்னிறுத்தி வாழ ஆரம்பிக்கும் போது மார்க்கண்டேயருக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து அவருடைய மரணத்தையே காப்பாற்றின மாதிரி எங்களுக்கும் பாருங்கள் நாங்கள் இறைவனை முன்னிறுத்தி வாழும் இந்த வாழ்க்கையை இன்றிலிருந்து நாங்கள் ஆரம்பித்து மகா மந்திரமாகிய காயத்ரி மந்திரம் சொல்லி தியான யுகங்களில் ஈடுபட்டு எங்களுடைய கடமைகள் சகல எல்லாத்தையும் சரியாக செய்து குடும்பம் பிள்ளைகள் எல்லோருடையும் பாருங்கள் எல்லா நம்ம உறவினர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வாழும் போது பாருங்கள் இறைவன் எங்களுக்கு வர எல்லா துன்பத்தையும் பாருங்கள் இன்றிலிருந்து நம்மளை அவர் காப்பாற்றி வழி நடத்துவார் நிச்சயம். என் குருநாதர் ஆசீர்வாதம் மீண்டும் எல்லோரும் நாங்கள் சந்தோஷமாக இருப்பேன். சம்பவாமி யுகே